அவர்கள் பகுதிச் செயலாளராக இந்த பகுதியில் பணியாற்றி இருக்கின்றார். அவர் வழியில் வந்து பல வருடங்கள் இந்த இயக்கத்தில் பணியாற்றி இன்று மாமன்ற வேட்பாளராக இங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் இங்கே அருகாமையில் உள்ள சேத்துப்பட்டு பகுதியில் வசிக்கின்றார். பல்வேறு சமூக பணிகளை எல்லாம் அந்த பகுதியில் செய்து வந்திருக்கின்றார். ஏன், நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது என்னை அழைத்து நிறைய நிகழ்ச்சிகளை அந்த பகுதியில் நடத்தியிருக்கின்றார். அந்த பகுதி மக்களுக்கு நல்லது, வாழ்வு, சாவு, இதெல்லாம் கையில் எடுத்து அங்கே இருந்து அந்த பணிகளை செய்து அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதுபோல் பல்வேறு நபர்களுக்கு முதியோர் உதவி தொகை பெற்று தந்திருக்கின்றார். என்னை அழைத்து அங்கு மார்க்கெட் பகுதியில் அங்கு கட்டடம் கட்ட வேண்டும் என்று என்னை அழைத்து போய் ஆய்வு செய்திருக்கின்றார். சாலை வசதிக்கு ஆய்வு செய்திருக்கின்றார். திருவிளக்குக்கு ஆய்வு செய்திருக்கின்றார். இப்படி மக்கள் பணியில் ஈடுபாடு கொண்ட ஒரு நல்ல வேட்பாளர் நமக்கு கிடைத்திருக்கின்றார். இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடாமல் அவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் பெருவரையான வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் எப்படி இங்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பான முறையில் பணி செய்திருக்கின்றேன். எந்த விதமான கெட்ட பெயரும் இங்கு நான் எடுத்ததில்லை. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கட்டடம் கட்டினீங்க, எவ்வளோ இதெல்லாம் பண்ணி, ஒரு சின்ன விஷயத்தில் கூட நான் இந்த பகுதியில் தலையிட்டது கிடையாது. இந்த பகுதி மக்களுக்கு சாலை வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கேன். இந்த தெருவிளக்கு எல்இடி லைட்லாம் வந்து நான் வந்து அப்புறமா தான் இது முதன்முதலாக நாங்கள் தெருவிளக்கில் அனைத்து தெருவிலும் எல்இடி விளக்கை பொருத்தி தந்திருக்கின்றோம். சாலை வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றேன். அதுபோல் நம்முடைய சமூக நல கட்டடம் பச்சையப்பன் கல்லூரி பின்னாரில் உள்ள சமூக நல கட்டடத்தில் ஒரு ஐமாஸ் லைட் அமைத்து தந்திருக்கின்றேன். அதுபோல் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக ரேஷன் கடை பிரச்சனை இருந்தது. என்னோடய நிதியில் ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரேஷன் கடை கட்டி தந்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அவர்கள் மருத்துவ உதவிலாம் கேட்பாங்க, நிறைய மருத்துவ உதவிகளை செய்து தந்திருக்கின்றேன். அதுபோல் நிறைய பேருக்கு பள்ளிகளை சேர்த்துருக்கேன், கல்லூரியில் அவர்களுக்கு சீட்டு வாங்கி தந்திருக்கேன். இப்படி எண்ணற்ற பணிகளை நான் இந்த பகுதி மக்களுக்கு செய்திருக்கின்றேன். அதுபோல் டோபிகனா பகுதியில் பல முறை ஆய்வு செய்து அங்கு பல்வேறு பணிகளையும் நான் செய்து தந்திருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கிட்டத்தட்ட இந்த பகுதியிலே ஒரு 20 நபர்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தில் வீடுகளை வாங்கி தந்திருக்கின்றேன். இப்படி எண்ணற்ற பணிகளை நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து செய்து தந்திருக்கின்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதி, அதனால் இங்கேயே என்னால் என்னுடைய பண்டு புள்ள இங்கேயே செலவு பண்ண முடியாது. 6 சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 35-40 வார்டு வருது, எல்லாத்துக்கும் நான் செலவு பண்ணணும். அதனால் என்னால் முடிஞ்சது இந்த பகுதியை நான் என்னுடைய பணியை நான் நீங்கள் செய்து தந்திருக்கின்றேன். அதுபோல் உங்களுக்கும் அவர் நல்ல பணிகளை செய்து தந்திருப்பார், செய்து தருவார். அவர் ஒரு மாமன்ற உறுப்பினராக இருந்து அரசின் மூலம் என்னென்ன நன்மை மக்களுக்கு கிடைக்குமோ அதை நிச்சயம் உங்களுக்கு பெற்று தருவார். இங்கு ஒரு நல்ல சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் கட்டமைப்பு வசதி, இப்படி எண்ணற்ற வசதிகளை இந்த மக்களுக்கு பெற்று தருவார். நல்ல முறையில், சிறப்பான முறையில் அமைத்து தருவார். கொசு தொல்லை இருக்குது நம்ம ஏரியாவில், சில மழைக்காலங்களில் கொசு தொல்லை இருக்கும், தண்ணி தேங்குற பிரச்சனைலாம் இருக்காது. அனைத்தையும் உங்களுக்கு சீர்தை தந்து ஒரு சிறந்த மாமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் அருமை சகோதரர் அண்ணன் சம்பத்குமார் அவர்கள் இங்கு நமக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் அவரை பெருவாரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சி செய்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்தார்கள் என்பது தெரியும். கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் பணி செய்தார்கள். 6 மாத காலம் மக்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் இலவசமாக தந்தாங்க. அதுபோல் கொரோனா காலத்தில் அதுக்கு முன்னாடி பொங்கல் காலத்தில் 1000 ரூபா மக்களுக்கு 21 வகையான பொருட்களை கொடுத்து ஒரு 1000 ரூபா உதவித்தொகையும் கொடுத்தாங்க. இப்போது இந்த பொங்கலுக்கு 2500 ரூபா மக்களுக்கு கொடுத்தார்கள். இதுக்கு அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் சிறப்பான முறையில் அந்த பொங்கல் அரிசி, பச்சரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காயெல்லாம் சிறப்பான முறையில் மக்கள் கொடுத்தாங்க. ஆனால் இந்த பொங்கல் பரிசுக்கு கொடுத்த பொருள் வந்து மக்கள் உபயோகமற்ற வகையில் இருந்தது. அந்த குப்பையில் தூக்கி போகிற அளவுக்கு தான் அந்த பொங்கல் பரிசு இருந்தது. நாம் 2500 ரூபா கொடுக்கும்போது ஸ்டாலின் அவங்க சொன்னாங்க, நீங்கள் 2500 ரூபா சேர்த்து 5000 ரூபா கொடுங்கன்னாங்க. ஆனால் ஸ்டாலின் இந்த பொங்கலுக்கு
மக்களுக்கு தரமற்ற ஒரு பொருளை கொடுத்தாங்க, ஒரு நிவாரணம் எதுவுமே கொடுக்கல மக்களுக்கு. அதுபோல் மாதம் குடும்பத்திற்கு 1000 ரூபா உதவித்தொகை தருவோம்னாங்க, இதுவரைக்கும் கிடைக்கல, தரல, 9 மாதம் காலம் ஆகிவிட்டது. அதுபோல் கேஸ் மானியம் 100 ரூபா மாதம் மாதம் வர்றாரு, அது இதுவரைக்கும் தரல. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பண்ணாங்க, இதுவரைக்கும் கொடுக்கல. மாதத்துக்கு 1 தடவை மீட்டரை கணக்கு எடுப்புன்னு சொன்னாங்க, இதுவரைக்கும் கணக்கு எடுக்கல. இப்படி அவர்கள் ஆட்சியில் சொன்னது எதுவுமே அவர்கள் நிறைவேற்றல. ஆனால் சும்மா பொய் சொல்கிறாங்க, நாங்கள் வாக்கு கொடுத்த 75% நாங்கள் நிறைவேற்றுறதுன்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. அதேமாதிரி டிஆர் பாலு நாங்கள் 90% நிறைவேற்றுறதுன்னு சொல்கிறாரு. இதில் யார் சொல்கிறது எது? அவர்கள் பொய்யிலே பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பொய் சொல்லியே மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி இன்றைக்கி ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்து 1000 ரூபா தருவோம்னு சொல்லி எலெக்ஷன் டைமில் வீடு வீடாக அந்த ஃபார்மை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க, ஆனால் மக்கள் ஒரு தடவை தான் ஏமாறுவாங்க நிச்சயம். இந்த